ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாமி கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வைக்கலான்ட்டு ரெடி பண்ணுறேன். அதை தான் வந்து கடை பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த காப்பிடில் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிடி பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு வீசம் வந்து பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். அதில் ஒரு வீசம் வந்து நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம வந்து ரெண்டே வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா நான் வந்து நாலஞ்சு தரம் கழுவி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு மணி நேரம் ஊறுட்டுங்க. நம்ம ஊறி செஞ்சோம்னா வந்து சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு மணி நேரம் ஊற்றுங்க. அப்புறம் செய்கிற குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்க பாருங்க. அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும், அரிசி வந்து நல்லா காணும். நம்ம வந்து ஒரு காப்படி அரிசி எடுத்துக்கோ. அது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை காப்படி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பால் கொஞ்சம் ஊற்றுலாங்க. பால் ஊற்றுனோம்னா சக்கரை பொங்கல் நல்லாயிருக்குங்க. கெட்டாலும் போகாது, நல்லாயிருக்கும். அதனால் எப்பயுமே நாங்கள் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சால் எப்பயுமே வந்து பால் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் பால் ஊற்றுவோம். நம்ம வந்து இப்போ பொங்கலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கெல்லாம் வந்து வைக்கிறப்ப இது மாதிரி பால் ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா பொங்கி வரும். நம்ம சாமி கும்பிட்றப்பெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த இதில் ஒரு அரை கிளாஸ் வந்து பச்சை பால் தாங்க ஊற்றுறேன். நம்ம ஊற்றி வைக்கிறப்ப பொங்கல் நல்லா ருசியாக இருக்கும், நல்லா பொங்கி வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து அடுப்பில் வச்சுட்டேங்க. இது வந்து கொதிச்சு வரட்டுங்க. அதங்காட்டி நம்ம போய் இதுக்கு வந்து வந்து ஒரு காப்பிடிக்கு வந்து நான் வந்து அரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன். இனிப்பு எங்களுக்கு நல்லா சாப்பிடணுன்ட்டு நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றப்ப ஒரு 400 கிராம் வெள்ளம் போட்டுக்கலாம். அங்கே வெள்ளத்தெல்லாம் தட்டிட்டு தேங்காய் அதுக்கு ஒரு முடி திருவிக்கலாங்க. நான் வந்து ஒரு முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து 1/2 கிலோக்கு மேலே தான் இருக்குது. நான் தேவைப்படாத முடி தட்டி எடுத்துக்கலான்னு இருக்கேங்க. இப்போ பாருங்கள், நம்ம பால் ஊற்றுனால பாருங்கள் பொங்கிட்டு வருது. இப்போ வந்து இதில் வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாங்க. தண்ணி நிறையா இருக்குன்னு பயப்பட வேணாங்க. தண்ணி நிறையா இருந்தால் நம்ம 1 கிளாஸ் மோந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேகுறப்ப தண்ணி பத்தலைன்னா அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இல்லாட்டி அதோடய விட்டுறலாங்க. நம்ம அரிசி போட்டால் தான் நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. அரிசி நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வெள்ளாமெல்லாம் போட்டுக்கலாங்க. சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், அரிசி போட்டாச்சுங்க. அது வேகட்டுங்க. நம்ம அதுங்காட்டியும் போய் தேங்காய் திருவிட்டு வெள்ளாமெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். காப்படிக்கு வந்து 3 காப்படி தண்ணி வச்சுருந்தோம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ முன்னாடியே சேர்த்துட்டோம்னா வந்து தேங்காய் வந்து ஊசாமல் இருக்கும். அதை நம்ம சீக்கிரமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை வந்து பாவு காய்ச்சி ஊற்றிக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு பாவு காய்ச்சி ஊற்றிக்கலாங்க. தண்ணி பாருங்கள் நல்லா இழுத்துருச்சு பாருங்கள். மேலே தான் வெள்ளம் போட்டிருக்கேன். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பாவு காய்ச்சி அந்த அரிசியில் ஊற்றிக்கலாங்க. வெள்ளம் கரையிட்டு அப்படியே அரிசியில் ஊற்றிடுறாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாங்க. நம்ம இனிப்பு வந்து நீங்கள் வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இங்கே உள்ள இனிப்பு கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம். அதனால வந்து இனிப்பு கூட தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டால் போடுவோம். இது மெதுவாக நம்ம வந்து கிண்டி விடலாங்க. பார்த்து பொறுமையாக கிண்டணும். இல்லை மேலே அடிச்சிடலாம். அடுத்தது முந்திரி திராட்சை. நம்ம நெய்யில் வறுத்து போடலாங்க. நெய் நான் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறாங்க. நல்லா வாசமாக இருக்கும். திராட்சை இதாகிடுச்சு. நம்ம அடுப்பை வச்சுட்டு இதை அப்படியே பொங்கலில் போடுறோம். முந்திரி திராட்சை ஊற்றிடுறோம். நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம எவ்வளோ நெய் தேவைப்படுதோ அவ்வளோ இது ஊற்றிக்கலாங்க. நாங்கள் வந்து சாமிக்கு வச்சு கும்பிட்றனால இனிப்பு எப்படி இருக்குன்னு தெரிலங்க. இருந்தாலும் கூட தான் போட்டிருக்கேன். சாமிக்கு வச்சு பார்த்துட்டு தான், சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்டு பார்க்கணும். இனிப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பு ஊற்றிடுறாங்க. அவ்வளோதான். சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.